நேற்று ஒரு பயங்கரமான விஷயம் செம்மையாக ட்ரெண்டிங்கில் இருந்தது, அதுதான் பீஸ்டோட ரிலீஸ் டேட். April 14 பீஸ்ட் ரிலீஸ் ஆக போகிறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கான். இது மட்டும் நடந்துச்சுன்னா பீஸ்ட் வெர்சஸ் KGF தான் கிளாஷ் நடக்க போகுது. இது இந்தியன் சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ரெக்கார்டு அண்டர் சம்பவம் தான் பண்ண போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பீஸ்ட் April 14 ரிலீஸ் ஆகுமான்னு. அடுத்து நேற்று நம்ம தளபதி விஜய் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்தார். நம்ம லோகேஷ் கனராஜ், அட்லி, நெல்சன் திலீப் குமார் இவங்க மூணு பேரும் நம்ம தளபதி விஜய் ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு. அந்த போட்டோ இப்போதைக்கு 100K லைக்ஸ் மேலே போயிருக்கு. நேற்று பாண்டிச்சேரி முதலமைச்சர் நம்ம தளபதியை மீட் பண்ணியிருக்காரு. இது சும்மா தான் மீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மூணு விஷயம் நேற்று நம்ம தளபதி சம ட்ரெண்டிங் அண்ட் வைரல். நம்ம கௌதம் கார்த்திக் நடிப்பில் December 24 தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, இது ஒரு ஃப்ளாப் மூவி தான். அதுக்கப்புறம் இந்த ஆனந்தம் விளையாடும் வீடு படத்தோட டிஜிட்டல் ரெட்ஸை நம்ம Zee5 தான் வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னு ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. நேற்று Zee5 அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. என்னென்னா வர February 11 இந்த ஆனந்தம் விளையாடும் வீடு படத்தை Zee5 ப்ரீமியர் பண்ணுறோம்னு அவங்களே நேற்று அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம சமுத்திரகண்ணியோட ரைட்டர் இந்த படத்தையும் December 24 நீதி இந்த படத்தோட டீசரை இன்னைக்கு சாயந்தரம் 6:30 ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அடுத்து நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல அசோக் செல்வன் லீலா நடிக்கிற படம் தான் மன்மத லீலை. மன்மத லீலை படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை இன்னைக்கு சாயந்தரம் 6:30 ரிலீஸ் பண்றோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் செஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினிமா ரசிகன் சேனலுக்கு.